ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வ்ளாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். எஸ், நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு அம்மா வீட்டில் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு ஓடிட்டுருக்கு. நாளைக்கு வந்து மார்னிங் வந்து சாப்பாட்டுக்கு, இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி ரெண்டு இதை அரிசி உளுந்து வச்சுருக்காங்க. அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சாட்டர்டே மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து வதக்கிட்டுருக்கேன். இந்த தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதை அரைச்சி ஜூஸ் எடுக்கணும். ஸோ செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ எதுக்கு அழுகுற நீ? என்ன வேணும்? என்ன தரணும்? என்ன தரணும்? பேட்டா? கொசு பேட் நேத்தி தானே ஷாக் அடிச்சது கையில. சரி, நீ தண்ணி குடு, நான் தரேன். தண்ணி இன்னும் சாப்பிட்டு குடிக்கலடா. நீ தண்ணி குடிச்சு, தண்ணி குடி, தண்ணி குடி தரேன். தண்ணி குடிச்சுன்னா அம்மா தருவேன் பேட்டு. இந்த எடுத்துட்டேன் அம்மா, தண்ணி குடி தரேன். தண்ணி குடிச்சா தருவேன், இல்லனா நான் தரமாட்டேன். நானு கண்ணுல இருந்து தண்ணியே வரல, எப்படி அழுவுற? தண்ணிய குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. அழக்கூடாது. கரடி மாமா வெளில நிக்கிறான். கரடி மாமா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான் கரடி மாமா? கரடி மாமா என்ன பண்ணுவான்? வேணால டாட்டா சொல்லுவான கரடி மாமா. வேற என்ன பண்ணுவான்? கடிச்சிருவான். நீ தண்ணி குடிக்கலன்னா அவன் வந்துருவான் உள்ள. தண்ணிய குடிச்சிருமா, சீக்கிரம் தாமா. தண்ணி குடிமா, தண்ணி குடிச்சிருமா. தண்ணி, ஐயோ மகிழ, குட் பாய் மகிழ், தண்ணி குடிச்சிருவான் மகிழ. என் தங்கம் குட் பாய், தண்ணி குடிங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் வீடியோ வந்து ரெகுலரா? சரிவா சரிவா சரி. நிறைய பேர் வந்து நான் ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ரீசன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்படி ஒரு குழந்தைய வச்சுருக்கேன் நான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை காதில் வாங்கிறது கிடையாது. கொசு பேட்டில் நேத்தி தான் வந்து ஷாக் அடிச்சுக்கிட்டான். பட் இருந்தாலும் இன்றைக்கி கொசு பேட் கேட்குறான். கரடி மாமா எப்படிம்மா கத்துவான்? எப்படி கத்துவான்? எப்படி கத்துவாண்டி? அப்படி கத்துவானாடி. அக்கா என்ன சொல்லிட்டு போனா? அக்கா டாட்டா சொல்லிட்டு போனாளா மகிழ்க்கு? சரி பாய், நீ பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லுமா. டாட்டா அப்படி சொல்லுவா? டாட்டா சொல்லுங்க அம்மாட்ட, டாட்டா சொல்லுங்க, டாட்டா எல்லாருக்கும். இது பேட்டாமா? நீ டாட்டா சொல்லு, டாட்டா பாய் சொல்லிடு. பாய் பாய் சொல்லு, இங்க சொல்லு பாய். இங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, இங்க சொல்லு பாய். பாய். லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சுங்க. தேங்காய் பால் சாதம் மீதி இருக்கு. அடுத்து வந்து பக்கடா போட்டேன். ஸோ இது அது பேர் என்ன, வெங்காயம் முட்டைக்கோஸ் வச்சு பக்கடா. எப்பயுமே அம்மா வந்து இது மாதிரி காட்டன் சாரீ இருக்குல்ல, கிழிஞ்சது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. எண்ணெய் பண்டெல்லாம் பொறிக்கும் போது இந்த காட்டன் சாரீயில் வைக்கும் போது எண்ணெய் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக தான் இந்த துணியில் போட்டு வச்சுருக்கேன். என்னடா இதை துணியில் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ லஞ்ச் இது தான் இன்னைக்கு. கோலை வந்து போட்டேன். கோலை வந்து சாக் பீஸை வந்து தண்ணியில் நினச்சி வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நீர் கோலம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அரிசி மாவு வச்சு போடுற பழக்கம் கிடையாதுன்ட்டாங்க அம்மா. அதனால் வந்து சாக் பீஸ் நினச்சி போட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங்கே போட்டுட்டேன், நாளைக்கு மார்னிங் போட முடியாதுன்னுட்டு. எவ்வளோ அலையாமல் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் எவ்வளோ வந்து பேலன்ஸ் வந்து இருக்குதுன்னு தெரில எனக்கு. நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பிளாக் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதில் மீதி எவ்வளோ இருக்குன்னுட்டு. இங்கே சாயங்காலம் நல்ல மழைங்க, சரி மழை. ஆனால் மழை பெஞ்சி இப்போ வந்து விட்டுடுச்சு, நல்லா இருக்குது கிளைமேட். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6 மணி போல் ஆகுது. பட் மழை தூறிட்டு இன்னும் செடியிலேருந்து தண்ணி வந்து தூறிட்டுருக்கு. நான் வந்து மொதல் நாள் நைட் சாயங்காலமே இந்த கோலத்தை வேற போட்டு வச்சுருக்கேன். பட் இருக்குது ஓரளவுக்கு. நாளைக்கு காலைக்கு வரைக்கும் சும்மா இருந்தால் போதும், பார்ப்போம் எவ்வளோ வந்து காப்பாற்ற முடியுதுன்னுட்டு. ஸோ இப்போ தான் காஃபி குடித்தோம். ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் விலாக வந்து பார்ட் 2 வந்து நாளைக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, கஞ்சி செய்கிறது எல்லாமே வந்து நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன்.
ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துக்காதீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னுட்டு. ஸோ அது வந்து எனக்கு பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.